ஹாஸ்பிட்டல் சொன்னவனே கண்ணு முன்னாடி ஊசி டாக்டர் அழுகுரல் ஓலோ நாசிக்கு பக்கத்திலேயே மருந்து வாசம் இதெல்லாம் தான் அவங்களுக்கு தோணும். ஆனால் இந்த வீடியோக்கு அப்புறம் அமானுஷ்யமும் சேர்ந்து கூடவே தோணும். ஏன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டாக்டருக்கு நடந்த அதிபயங்கரமான அமானுஷ்யத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். மூணு வருஷத்துக்கு முன்னாடி அசாமில் ஒரு பழைய ஹாஸ்பிட்டல், ஹாஸ்பிட்டல்லே மெடிக்கல் காலேஜும் இருந்ததுனால அங்கே இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் ஹாஸ்பிட்டலில் ஹவுஸ் சர்ஜனாக ராத்திரியிலையும் வேலை செய்ய வேண்டிய நிலைமை இருந்துச்சு. அந்த மாதிரி முகேஷ்க்கு அன்னைக்கு நைட் ஷிஃப்ட் போட்டிருந்தாங்க. முகேஷோட சேர்ந்து கிட்டத்தட்ட 9 பேர் அன்னைக்கு நைட் ஷிஃப்ட். அதில் முகேஷ்க்கு லேபர் வார்டு, அதாவது பிரசவ வார்டில் பணி இருந்துச்சு. அதனால் பிரசவ வார்டில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்த முகேஷ் அங்கேயே தொடர்ந்து வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தான். நள்ளிரவு போக போக ராத்திரி 3 மணிக்கிட்ட ஒரு எமர்ஜென்சி கேஸ் வந்துச்சு. உடனடியாக அவங்களுக்கு சர்ஜரி பண்ணி ஆகணும், அதுக்கு ரத்தமும் தேவைப்பட்டுச்சு. சீனியர் டாக்டர் உடனே முகேஷ்டை கூப்பிட்டு இங்கேருந்து பிளட் பேங்க்குக்கு போயிட்டு இந்த பர்டிகுலர் பிளட் யூனிட்டை 2 யூனிட் வேணும், அங்கேருந்து வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி முகேஷ் அனுப்பிச்சிருந்தாங்க. முகேஷ் கிளம்பி போக ஆரம்பித்தான். அது ஏற்கனவே பழைய பில்டிங்னு சொன்ன மாதிரி அங்கேருந்து அடுத்த பில்டிங்க்கு போனால் தான் அந்த பிளட் பேங்க். இங்கே பாதையில் யாருமே இல்லை. ராத்திரி நேரம், பயங்கர இருட்டு. முகேஷ் மனசுக்குள்ளே பயமும் கூடவே சேர்ந்து தொத்திக்கிச்சு. இருந்தாலும் மனசுக்குள்ளே தைரியத்தை வச்சுக்கிட்டு சாமி பேரை சொல்லிக்கிட்டு நடக்க ஆரம்பித்தான் முகேஷ். மெதுவாக நடந்து போக என்னென்னமோ மனசுக்குள்ளே தோண முகேஷ் அப்படியே நடந்து போய்கிட்டு இருந்தான். இந்த பேய் பூதம் இதையெல்லாம் அப்போ தான் அவன் மனசுக்குள்ளே தோண ஆரம்பிச்சிச்சு. அப்படியே நடந்து போயிட்டு இருந்த முகேஷ் வேகமாக நடக்க ஆரம்பித்தான். வேகமாக நடந்து ஒரு சில நிமிஷத்துலேயே பிளட் பேங்க்கும் போய் சேர்ந்தான். பிளட் பேங்க் போய் சேர்ந்த முகேஷ் அங்கே பிளட் பேங்க்கில் ரெக்வஸ்டேஷன் ஃபார்மை போட்டுட்டு அங்கேருந்து 2 யூனிட் பிளட்டை வாங்கிட்டு வேகமாக நடக்க ஆரம்பித்தான். வேகமாக நடக்க ஆரம்பித்த முகேஷ்க்கு பின்னாடி யாரோ தொடர மாதிரி இருந்ததுனால டக்குன்னு திரும்பி பார்த்த முகேஷ் தன்னோட கையில் இருந்த பிளட் யூனிட்டில் ஒரு பேக்கெட்டை கீழே போட்டான். கீழே விழுந்த பிளட் உடனே தெரிச்சு அங்கே எல்லாமே செதறிச்சு. உடஞ்சி செதறின பிளட் யூனிட், ஐயோ நம்ம சீனியர் உடனே திட்டுவாங்களே, இது வேறு எமர்ஜென்சி கேஸ் ஆச்சு, உடனே கொண்டு போகணும்னு சொல்லி அங்கே வந்து வேகமாக ஓடி இன்னொரு பேக்கெட் யூனிட் ரத்தத்தை வாங்கிறதுக்காக முகேஷ் திரும்பி 4-5 அடி எடுத்து வச்சுருப்பான். உடனே ஒரு சத்தம், யாரோ வலிக்கி விழுந்த மாதிரி. திரும்பி பார்த்த முகேஷ் வெள்ளையாக ஒரு உருவம் ரத்தம் கொட்டின இடத்துல குனிஞ்சு நிற்கிறத பார்த்தான். உடனே முகேஷ்க்கு பயம் இருந்தாலும் யாரோ வலிக்கி விழுந்துட்டாங்கன்னு நினச்சி பக்கத்தில் போனான். பக்கத்தில் போன முகேஷ் ஹலோ ஆர் யூ ஓகே, நீங்கள் நல்லா இருக்கீங்களா, வலிக்கு விட்டுருச்சா அப்படின்னு கேள்விகளை கேட்டான். ஆனால் எதிர்பக்கத்தில் இருந்து எந்த ஒரு சத்தமும் வரல. மறுபடியும் அதே கேள்வி கேட்ட முகேஷ்க்கு ஒரு சில வினாடிகளுக்கு அப்புறம் முகேஷோட மணிக்கட்டை பிடிச்ச அந்த உருவம் தன்னோட முகத்தை தானாக மெதுவாக திருப்பி நீங்கள் ரொம்ப லேட்டு டாக்டர்னு சொல்லிச்சு. முடிகள்லாம் தொங்க போட்டிருந்த அந்த உருவம், கண்ணு மட்டும் ரத்த கரலாக இருந்தது அந்த உருவத்தை பார்த்தோன்னே முகேஷ்க்கு பதறி அடித்து போச்சு. உடனடியே முகேஷ் அதை சுதாரித்து திரும்பி பார்க்கறதுக்குள்ளே அந்த உருவம் எழுந்து நடக்க ஆரம்பிச்சிச்சு. உருவம் ரத்தக்கரை படிஞ்சு அதோட பாதங்களை வச்சு மெதுவாக நடக்க போக பின்னாடியே முகேஷும் நடந்து போனான். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உருவம் நேராக அந்த லேபர் வார்டுக்குள்ளே பிரசவ வார்டுக்குள்ளே போகிறத பார்த்தான். பிரசவ வார்டுக்கு பின்னாடியே தொடர்ந்து போன முகேஷ் அந்த பிரசவ வார்டு எமர்ஜென்சி வார்டுக்கு பக்கத்தில் அந்த உருவம் திடீர்னு மறைஞ்சு போச்சு. ஒன்றுமே புரியாத முகேஷ் வேகமாக டாக்டர்கிட்ட போயிட்டு சீனியர் டாக்டர்கிட்ட போயிட்டு டாக்டர் 2 யூனிட் ரத்தத்தை நான் வாங்கிட்டு வரும்போது கீழே 1 யூனிட் விழுந்துருச்சு, விழுந்த உடனே அது திரும்ப வாங்க போகலான்னு சொல்லி நான் கிளம்பி போனப்போ அந்த மாதிரி ஒரு உருவம் பின்னாடியே என்னோட சத்தம் கேட்டு திரும்ப பார்த்தேன். அப்போது அந்த உருவம் நடந்து நம்ம லேபர் வார்டுக்குள்ளே வந்துச்சு, பின்னாடியே நான் நடந்து வந்தேன். நடந்து வரப்போ திடீர்னு நம்ம எமர்ஜென்சி வார்டுக்கு வரப்போ அந்த உருவம் காணாமல் போயிடுச்சுன்னு நடந்த இதெல்லாம் முகேஷ் சொல்லிகிட்டு இருக்கும்போது அந்த டாக்டர் தன்னோட தலையை குனிஞ்சிட்டு இருந்த நேரத்தில் முகேஷ் நீ ரொம்ப லேட்டு முகேஷ், அந்த இது ரத்தம் இனிமேல் நம்மளுக்கு தேவைப்படாது, அந்த பேஷண்ட் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்ட முகேஷ்க்கு பெரிய ஷாக், என்னடா நம்ம லேட்டுன்னு இன்னொரு இடத்துலையும் இதே மாதிரி சொன்னாங்களே, அந்த உருவம் ரத்தம் ரத்த கலரில் இருந்த கண்களை வச்சு இந்த உருவம் அதே வார்த்தையை சொல்லிச்சு, நம்ம டாக்டரும் இதே சொல்கிறாருன்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்தோடையே முகேஷ் இருந்த நேரத்தில் அந்த உருவம் ஸ்ட்ரக்சரில் வெள்ளை துணியால் போத்தப்பட்டிருந்துச்சு. உடனடியாக முகேஷ்க்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. உடனே அந்த உருவத்தோட வெள்ளை துணியை நக்கிட்டு அந்த பேஷண்ட்டோட பாடியை பார்க்கும்போது முகேஷ்க்கு பெரிய ஷாக், தூக்கி வாரி போட்டுச்சு. ஏன்னா முகேஷ் அந்த ரத்தம் விழுந்த இடத்துல பார்த்த உருவமும் அதே மாதிரி ஸ்ட்ரக்சரில் பார்த்த உருவமும் ஒன்றா இருந்துச்சு.
தூக்கி வாரி போட்ட முகேஷ் அன்னைக்கு ராத்திரி முழுக்க அதே ஞாபகத்திலே இருந்தான். அடுத்த நாள் காலையில் தன்னோட வீட்டுக்கு போன முகேஷ் அதே ஞாபகம் தொடர்ந்து வந்துகிட்டே இருந்துச்சு. கிட்டத்தட்ட 2.5 வருஷமா அந்த உருவமும் அந்த ரத்தக்கரை படிஞ்ச அந்த பாதங்களும் முகேஷோட கனவுலையும் முகேஷோட ஞாபகத்திலையும் வந்துகிட்டே இருந்துச்சு. தொடர்ந்து ஒரு டாக்டர் இந்த விஷயத்தை சொல்லும்போது நிறைய பேர் உடனடியாக நம்ப மாட்டாங்க. ஆனால் முகேஷ் உண்மையிலேயே நடந்த இந்த சம்பவத்தை தன்னோட நண்பர்கள் எல்லாத்திட்டையும் பகிர்ந்துக்கிட்டு எல்லாரையும் ஜாக்கிரதையாகவும் இனி ராத்திரி நேரங்களில் வேலை செய்யும்போது பாதுகாப்போடையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக இருக்கணும்னு முகேஷ் அவங்க நண்பர்கள்ட்ட சொன்னால் அதே மாதிரி அவங்க நண்பர்களும் தொடர்ந்து செஞ்சாங்க. பல அமானுஷ்ய விஷயங்கள் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸை சேர்ந்தே நடக்குது. பல மரணங்கள் நடந்த இடம், பல ஆத்மாக்கள் அலையிற இடமா இருக்கிறதுனால நிறைய டாக்டர்ஸ் இந்த மாதிரி அமானுஷ்ய விஷயங்களையும் அமானுஷ்ய அனுபவங்களையும் நிறைய பேர் கூட பகிர்ந்துருக்காங்க. அந்த மாதிரி முகேஷோட அனுபவத்தை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தோம். இன்னொரு இந்த மாதிரி திரளான ஒரு அனுபவத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன்.